வணக்கம் எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஹோம் டூர் காமிங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு கார்டன் காமிக்க போறேன் சின்ன குழந்தை வீட்ல இருக்கிறதுனால நிறைய அது அவங்களால பார்க்க முடியல பட் தே ஹேவ் டன் இட் ரியலி வெல் பிகாஸ் நிறைய ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன் அப்புறம் அதோட சேர்த்து ஒரு சின்ன ரெண்டு மூணு டிஷ் நீங்க சாம்பார் பொடி கேட்டிருந்தீங்க இல்லையா அது பண்ணி காமிக்கிறேன் சாம்பார் பொடியாம யூஸ் பண்ணலாம் இல்ல அரைச்சு விட்ட சாம்பாருக்கும் இதே தான் பெருங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சூண்டு குருமிளகு எவ்வளவு கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதோட டபுள் தனியா ஓகே ஒன் டீஸ்பூன் வெந்தயம் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா வத்தல் நான் ஒரு ஆறு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து எப்படி வறுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அரைச்சி விட்டு சாம்பார்னால் அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து வறுக்கிறது தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன் நெய்யில் கூட பண்ணலாம் முதல்ல எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயம் பொரிஞ்சு வரணும் இந்த கடலைப்பருப்பு குருமிளகும் வச்சுருந்தோம் இல்லையா அது வறந்துட்டுருக்கு இப்போ மிளகா வத்தல போட்டுடலாம் நட்டி எடுத்து இந்த சீட்ஸை எடுத்து விரைய எடுத்து போட்டால் பெட்டர் நான் அப்படி தான் பண்ணுவேன் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் தனியாவை போட்டுடலாம் கடலைப்பருப்பு நல்லா ரெட் ஆகிட்டு இருக்கு மிளகா வத்தலும் நல்லா பறந்துடுச்சு தனியாவும் ஒரு மாதிரி வறண்டு வருது இப்போ வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம் நல்லா வரட்டும் இப்போ நீங்கள் பொடி பொடி போட்ட சாம்பார்னால் இது மட்டும் போகும் இதையே வந்து குவான்டிட்டியாக ஜாஸ்தி எடுத்து வறுத்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் சாம்பார் பொடி ஆகிடும் நான் இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கொஞ்சூண்டு தேங்காய் போட்டு அரைச்சி பண்ண போகிறேன் நீங்கள் பொடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டு அதை தேங்காய் இல்லாமல் பொடிச்சு வச்சுட்டா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வாசனை வந்தாச்சு தேங்காயோட அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது பருப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சதை நல்லா கொட்டப்போறேன் டைனிங் ரூம்லேருந்து வெளியே வந்தால் வி ஹாவ் அ போகன்வில்லா ட்ரீ ஹியர் அதுக்கப்புறம் நாங்கள் கொத்தமல்லி போட்டிருந்தோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணினோம் நான் ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன் அப்புறம் கருகப்பலை குட்டி மரம் செடியை விட கொஞ்சம் பெருசு குட்டி மரம் அண்ட் தென் புதினா புதினா வந்து நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு புதினா தக்காளி ஸோ அப்படியே பேக் யார்டுக்கு வீகோ பேக் யார்டுக்கு போனோன்னா ஐ திங்க் தாத்தாவும் பேரணும் விளையாடிட்டு இருக்காங்க இது பிளம் ட்ரீ இது பிளம் ட்ரீ ஆக்சுவலி பிளம்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு இது பாருங்க நிறைய அணில் வந்து சாப்பிட்டுடும் அப்புறம் நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அணில் சாப்பிட்டு கொஞ்சம்தான் நமக்கு கிடைக்கும் ஒரு பட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து ஆப்பிள் ட்ரீ ஆப்பிள்ஸும் நிறைய வர ஆரம்பித்தாச்சு குத்து குத்தா அந்த ஆப்பிளோட வெயிட்டில் வந்து அப்படியே மரம் கீழே வர பிரான்ச்சஸ் வந்து கீழே வந்து இடிக்கும் அந்த அளவுக்கு ஆப்பிள்ஸ் வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சி அதெல்லாம் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் ஸோ இது பார்த்தீங்களா ஆப்பிள்ஸ் ஸோ புளிக்காய்ச்சல் சொல்லுவோம் இஞ்சி புளி சொல்லுவாங்க மலையாளத்தில் தயிர் சாதமும் புளிக்காய்ச்சலும் இஞ்சி புளியும் அப்படி இருக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் உப்புமாக்கு தொட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம் பண்ணிட்டு வெளியே வச்சா ஒரு பத்து நாளைக்கு கூட ஒன்றும் ஆகாது
கஞ்சி கூட சாப்பிடலாம் ஸோ இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு கடுகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு 4 ஒரு பச்சை மிளகாய் 4 ஒரு பெரிய பீஸ் இஞ்சி ஓகே தென் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் கடலைப்பலை நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணுறேன் ஸோ முதல்ல கடலைப்பருப்பு தான் போடணும் ஓகே இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் ரெட் ஆக போகிறது இப்போ கடுகு போடுறேன் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு போடலாம் ஓகே ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு மிளகாய் வத்தல் போடுறேன் அப்படியே பச்சை மிளகாய் இஞ்சி அரிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போடுறேன் கருவேப்பிலை நிறைய போடுவோம் கருவேப்பிலை இது நான் பண்ணுறது ஒரு சின்ன ட்ரிக்கு ஒரு 1 டீஸ்பூன் அரிசி மாவு நான் இதில் போடுவேன் பிகாஸ் அந்த திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம சாதாரண கரைச்சி ஊற்றுவோம்ல கரைச்சி ஊற்றும்போது அது கொஞ்சம் அந்த பச்சை மாவு ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் இதிலேயே போட்டுடுவேன் ஆக்சுவலி மஞ்சள் பொடியும் நான் இதிலேயே போட்டுடுவேன் அப்போ அந்த வாசனை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வராது கொஞ்சம் மஞ்சள் பொடி நிறைய போடலாம் 1.5 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம் இப்போ அந்த அரிசி மாவு நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் வறுந்து வந்திருக்கும் இப்போ புளியை கரைச்சி ஊற்றுறேன் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சால்ட் பேஸ்ட் நல்லா கொதிச்சு வருது இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஸோ தட் ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கும் ஸோ பெருங்காயம் ஒரு பீஸு நல்லெண்ணெயில் பொரிய விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் மெந்தியம் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் மெந்தியம் நல்லா செவக்க இது பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி அந்த புளிக்காய்ச்சலில் போடணும் இப்போ நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியாக பண்ணும்போது இதை பவுடர் பண்ண முடியாது அதனால் இதில் கொஞ்சம் புளிக்காய்ச்சலில் விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி உள்ளே விட்டுடலாம் நல்லா வாசனை வருது நான் இதில் வச்சு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை ஒரு அரை அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன் ஓகே ஸோ புளிக்காய்ச்சல் ரெடி அப்பா நல்லா கட்டி ஆயாச்சு அடுத்தது வந்து ஏப்ரிகாட் ஏப்ரிகாட் ட்ரீ இதை லைட் போட்டிருக்காங்க நைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆப்ரிகாட் ஆப்ரிகாட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் சி ஆக்சுவலி என்னாச்சுன்னா இங்கே ஒரு தெர் இஸ் அ ஸ்மால் சீட்டிங் ஏரியா ஹியர் இங்கே வந்து வார்ம்த்துக்காக அந்த ஃபயர் பிளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேக்ஸ் வச்சுருந்தாங்க லைட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து பூச்சி வந்து கொஞ்சம் இந்த ட்ரீ எஃபெக்ட் ஆச்சு எப்படி இப்படி இது லீவ்ஸ் எல்லாம் அப்படி ஆச்சுன்னு தெரியவே இல்லை பட் தென் வி ஃபவுண்ட் அவுட் அந்த வேக்ஸில் வந்து நிறைய குட்டி குட்டி பூச்சி இருந்தது ஸோ அதை ரிமூவ் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் பெட்டர் எப்படி போச்சுன்னா தெர் இஸ் த ஆரஞ்ச் ட்ரீ குட்டியூண்டு செடி பட் அது வந்து குட்டி ஒன்று மாறும் ஆனால் அதில் அவ்வளோ அழகாக ஆரஞ்சு வந்திருக்கு குட்டி குட்டி ஆரஞ்சஸ் ஸோ இது ஒரு இட்ஸ் சம்திங் அமேசிங் எவ்வளோ குட்டி செடியில் எவ்வளோ ஆரஞ்சஸ் பாருங்கள் கொஞ்சம் ஒரு 1 மந்தில் நிறைய வந்துடும் நினைக்கிறேன்
just waiting. இவ்வளவு குட்டி செடியில நிறைய வருது இல்லையா கொஞ்சம் எல்லாம் விழுந்து போயிடுது சி அது குட்டிலேயே விழுந்து போயிடுச்சு ஓகே பார்க்கலாம் எவ்வளோ வந்து ப்ராப்பராக கிடைக்கிறதுன்னு தெரியல ஸோ இது டைம் ஆக்சுவலி இதில் நடந்தால் நமக்கு வந்து நல்ல வாசனை வரும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த பக்கம் ஒரு பேட்டியோ இருக்குது சொன்னேன் இல்லையா இப்படி போக போகிறோம் இப்படி போய் அந்த அந்த சைடு இருக்கிற பேக்யார்ட் காமிச்சு அதுக்கப்புறம் அப்படி ஃப்ரண்ட் ஏஜுக்கு போகலாம் ரைட் வேஸ்டெல்லாம் வந்து இங்கேயே செப்பரேட் பண்ணி போட்டுடுவோம் செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுடுவோம் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி போட்டு நாங்கள் கொஞ்சம் சீட்ஸ் போட்டிருக்கோம் கேரட்ஸ் க்யூக்கம்பர் இது சில்லிஸ் பெல் பெப்பர் சோளங்கூட போட்டிருக்கோம் அப்புறம் நெக்ட்ரின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது அந்த நெக்ட்ரின் ஃப்ரூட் தான் இது இதை பாருங்கள் அப்படி தேன் மாதிரி திதிப்பாக இருக்கும் ஸோ இங்கே செம்பருத்தி இருக்குது நம்ம ஊரில் இருக்கோம்ல அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கூட பெருசாக வருது அப்புறம் வேற ஒரு ரெட் ஃப்ளவரும் வருது ரெண்டுமே ஃப்ளவர் வந்து போயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் எடுத்து காமிக்கிறேன் செம்பருத்தி பாருங்க நாங்கள் ப்ரூன் பண்ணி விட்டோம் இது ஆக்சுவலி இப்போ நல்லா திக்காக வருது ஐ திங்க் மொட்டு விட்டுருக்கு இது நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு ரெட் ஃப்ளவர் ஓகே ஸோ இப்படி போனால் ஃப்ரண்டேஜ் வேதுவோட பிளே ஏரியா இந்த பக்கம் வந்துடுங்களே வேதுவோட பிளே ஏரியா தென் அங்கதான் ரோசஸ் சின்ன குழந்தை இருக்கிறதுனால பெருசா கார்டனை மெயின்டைன் பண்ண முடியல லான் எல்லாம் மெயின்டெனன்ஸ் நிறைய தேவைப்படுது நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் களையெல்லாம் எடுத்து கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கிங் ப்ளஸ் வீட்டு வேலையெல்லாம் பண்ணணும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் வச்சுக்கல குக்கோ இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்போ எதுவுமே இல்லை அவங்களே தான் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க குழந்தைய வச்சுட்டு கஷ்டம் இல்லையா இப்போ நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் கார்டனை பார்க்குறோம் இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஜஸ்ட் க்ளீன் மட்டும் பண்ணிட்டு போவார் எங்கே சும்மா அப்படி போட்டால் கூட ஃப்ளவர்ஸ் வருது அந்த ஃப்ளவர் காமிங்க சி எப்படி இருக்குது எவ்வளோ மொட்டு பாருங்களேன் இவ்வளோ குட்டி செடியெலாம் அவ்வளோ மொட்டு லெமன் ட்ரீ தட்ஸ் மை ஃபேவரட் எஸ் பாருங்க லெமன் எவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அவ்வளோ பெரிய அங்கே பாருங்க மூணு நாள் அப்படி தொங்குறது இட்ஸ் ஸோ பிக் அண்ட் சி தேர் ஆர் சம் பிளான்ஸ் விச் ஆர் ஸோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளவர்ஸ் ஸோ This is the garage. இது வந்து roses. Different colors இருக்கு. இதெல்லாம் இப்போ ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம் அவ்வளோ நிறைய இருந்தது நல்ல பெரிய பெரிய roses. See? Big roses. நம்ம பன்னீர் ரோஜா சொல்லுவோம்ல அந்த அந்த கலர் அப்புறம் அது ஒயிட் roses. அப்புறம் நல்ல கலர்ஸ் இருக்குது இதை பாருங்கள் இந்த ஒரு கலர் இருக்குது This one color and இது பியூட்டிஃபுல் கலர் ரோசஸ் இதில் இப்போ தான் மொட்டு வருது இந்த பாருங்கள் எல்லோ நிறைய மொட்டு வருது ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம் ஈவன் இதில் கூட எவ்வளோ மொட்டு பாருங்கள் சி நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க டேக் கேர் அண்ட் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணால் கூட டேக் கேர் சி யூ சூன் வித் அனதர் வீடியோ